சாகக்கூடிய ஒரு நிலைமை, மரண படுக்கையில் இருந்த ஒரு தருணம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும் அப்படினு சொல்லிட்டு நீர் பிழைக்க மாட்டீர் மரித்து போவீர் அப்படினு கர்த்தர் சொல்கிறார்னு சொல்றார். உடனே எசேக்கியா ராஜாவுக்கு மனசு ரொம்ப பாரமாயிருச்சு, மனசு ரொம்ப கவலையாயிருச்சு. உடனே இவர் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு உத்தமனாக நான் வாழ்ந்தேன் அல்லவா, உமக்கு பிரியமானதை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல முறையிடுறாரு. வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது, எசேக்கியா மிகவும் அழுதான் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஓடின ஓட்டங்கள் முழுவதுமாக உமக்கு பிரியமானவைகள் தானே நான் செஞ்சேன், என் மீது இரக்கம் காட்ட மாட்டீரோன்னு சொல்லிட்டு எசேக்கியா மிகவும் அழுதான்.